வணக்கம் நண்பா. தளபதியோட பீஸ்ட், ரஜினியோட அண்ணாத்த, சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன், இந்த மூணு படங்களையுமே வச்சு தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்ப வெளியில வந்திருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பீஸ்ட், அண்ணாத்த, எதற்கும் துணிந்தவன் இந்த மூணு படங்களோட ரிலீஸ் தேதியை வச்சு தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான பிளான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க அண்ணாத்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆகுற அதே டேட்ல பாத்தீங்கன்னா அஜித் நடிச்சிருக்க வலிமை அண்ட் சிம்பு நடிச்சிருக்க மாநாடு அப்படின்னு ரெண்டு படங்கள் பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. என்னதான் இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனாலும் அண்ணாத்த படத்துக்கு தான் ரசிகர்கள் மத்தியில அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த நிலையில அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் பீஸ்ட் எதற்கும் துணிந்தவன் படங்களோட ப்ரமோஷன் வேலையை சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்களாம். அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் சூர்யாவோட எதற்கும் துணிந்தவன் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம். அடுத்தபடியா 2022 ஜனவரியில பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட பீஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு முடிவு பண்ணிருக்காங்களாம். சோ சன் பிக்சர்ஸ் பாத்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி அப்படின்னு தொடர்ச்சியா அடுத்தடுத்த மாதங்கள்ல அவங்களோட மிகப்பெரிய படங்களை திரைக்கு கொண்டு வர இது மூலமா அந்த மூணு மாசமும் திரையரங்குகள் அவங்களோட கட்டுப்பாட்டுல தான் இருக்க போகுது அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இதுக்கிடையில மத்த படங்கள் எப்படி சன் பிக்சர்ஸ் கூட போட்டி போட போறாங்க அப்படிங்கறது தெரியல. ஓகே நண்பா, தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பா.